வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை. இதை ஐநா மனித உரிமைகள் சபையின் உரிய சாட்சியங்களுடன் இந்த முறை நிரூபிப்போம் என அமைச்சர் ரியட் அட்மிரல் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு வாக்களித்த சிறுபான்மை தரப்பினருக்கு என்ன கிடைத்தது? அந்த முஸ்லிம் மக்களின் அடிப்படை உரிமையான ஜெனாசா எரிப்பதை நிறுத்த முடியாத நீங்கள் அபிவிருத்தியை பெற்றுக் கொடுத்தும் பலனில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார். ஊடகங்கள் மீது வழக்கல் தாக்கல் செய்வது ஜனநாயகத்தின் மீது கை வைப்பதற்கு சமனாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த நாளன்று அவரது புகைப்படத்தையும் சொற்களையும் வெளியிட்டமை தொடர்பில் உதயன் பத்திரிகை மீது ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஜாழ் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமையடுத்து இந்த கண்டனத்தை அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற விசாரணைகளுக்கு முன்னதாக ஒரு முன் விசாரணைக்காக பதிவு நீதிபதி என்று அழைக்கப்படும் புதிய நிர்வாக நிலையை உருவாக்க நீதியமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தற்போதுள்ள நீதிமன்ற பதிவாளர் பதவிக்கு உயர்ந்ததாக இருக்கும். அத்துடன் நீதி சேவைகளை ஆணைக்குழுவின் கீழ் கொண்டு வரப்படும். பதிவு நீதிபதி என்ற நிலை அனைத்து நீதிமன்றங்களிலும் உருவாக்கப்படும். இந்த நிலையிலிருந்து பதவிக்கு அதிகாரங்களை வழங்குவதற்காக நீதித்துறை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று நீதியமைச்சின் செயலாளர் பியூமந்தி பிரீஸ் தெரிவித்துள்ளார். உங்கள் படைகள் போர்க்குற்றம் ஏதும் இழைக்கவில்லை என்று நீங்கள் கூறுவது உண்மை என்றார். சர்வதேச விசாரணைகளை கண்டு அஞ்சுவது ஏனென்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவை பார்த்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் ஜாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் தற்போது கிடைக்கக்கூடிய அறிவியல் தகவலின் அடிப்படையில் கொரோனாவினால் மரணிப்போரின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படலாம் என்று இலங்கை மருத்துவ சம்மேளனம் தெரிவித்துள்ளது. படுகொலை செய்த இராணுவ சிப்பாய்களை விடுதலை செய்யும் இந்த அரசாங்கம் ஏன் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பதா அல்லது புதைப்பதா என்பது தொடர்பிலான தீர்மானம் எடுப்பதற்கான நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்களின் அறிக்கைகளை அரசாங்கம் மூடு மந்திரமாக வைத்திருப்பது ஏனென்று முஸ்லிம் காங்கிரஸின் தலைவரும் கேண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ரஹீம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்பி பிளஸ் வரித்தலுகை கிடைக்காது விட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தினை சிறப்பாக முகாமை செய்வதற்குரிய மூலோபாயங்களை கொண்டிருப்பதாக நிதி மூலதன சந்தை பொது முயற்சியாண்மை மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் அஜித் திவால் ஹெப்ரல் தெரிவித்துள்ளார். தொடர்பென இந்திய செய்திகள். மத்திய அரசுடன் நடத்தப்படவுள்ள பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் குடியரசுத் தினமான ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியை நோக்கி டிராக்டர்களில் பேரணி நடத்தப்போவதாக மத்திய அரசுக்கு விவசாய சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராஜஸ்தானில் ஜோத்பூர் மற்றும் ஜார்வாட் பகுதிகளில் திடீரென்று நூற்றுக்கணக்கான காக்கைகள் இறந்துள்ளன. இதனையடுத்து பறவை காய்ச்சல் பரவியுள்ளதாக வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் RibbleWW.TubeTamil எனும் இணையத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.